இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருள் சொல்கிறாங்க. ஜிலேபி மீன், ஜிலேபி மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா ஆஞ்சி பாருங்கள், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா நல்லா ஊறும் அப்போ தான் நம்ம குழம்புல. பாருங்கள், நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம், 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பொடியாக. 10 பல்ல பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம், 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு, பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு. நம்ம இது வந்து கிராம் கணக்கில் வந்து 25 கிராம் புளி வருதுங்க. அதை ஊற வச்சுக்கணும்னா நம்ம ஊற போட்டுடலாம் குழம்பு தாளிக்கும் போது. மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து நம்ம 3.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம மல்லித்தழை தூவிக்கலாங்க. இப்போ வந்து இவ்வளோதாங்க குழம்புக்கு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம மீனை வந்து மசாலா போட்டு கொஞ்சம் ஊற வச்சு எண்ணெயில் பொரித்து எடுத்து தான் குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா போட்டு மீனை ஊற வச்சிடலாங்க. இப்போ மீனை வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. உப்பு வந்து இந்த மீனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இந்த மீனுக்கு மட்டும் தேவையான அளவு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நான் கலந்து விட்டுட்டு காமி பாருங்கள். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. இது 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஊறதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் குழம்பு தாளிப்பு தாளிச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு மீன் ஊறிடுச்சுங்க. மீன் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் 1 கடாயை வச்சு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க. 3 டீஸ்பூன் விட்டுக்கேன் நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மீனை பொரிச்சுக்கலாங்க. ரொம்ப பொரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம 3 நிமிஷம் இந்த சைடு, 1/3 நிமிஷம் அந்த சைடு, 1/3 நிமிஷம் 1/4 பதம் பொரிக்கா போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புல எடுத்து வச்சு சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 1/4 பதம் வெந்துடுங்க. மீனை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதேபோல் எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ மீனை எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துடுச்சு நமக்கு. நமக்கு 1/2 பதம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், 1/2 இருந்து 1/4 பதம் நமக்கு வெந்தால் போதும். பாருங்கள், எல்லா மீனையும் எடுத்துடலாங்க. இது மாதிரி மொத்தம் நமக்கு 1/5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நம்ம எடுத்தாச்சு, பொரிச்சு எடுத்தாச்சுட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளித்து தாளிச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு குளிக்கும் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம 10 பல்ல பூண்டு நசுக்கி வச்சுருக்கா சேர்த்துக்கலாங்க. தட்டி வச்சுருக்கோம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. வதங்கட்டுங்க. 1/5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி வெட்டி வச்சு நல்லா பழுத்த பழமா. வதங்கட்டங்க. 1-3 நிமிஷத்துக்கு நமக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை கரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்ப
இப்போ நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாங்க. நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் 25 கிராம் புளி, அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 400 ml தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் கரைக்கக்கூடாது, ஓரளவு கட்டியாகவே கரைக்கணும். நான் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிட்டேன். இந்த பையன் மாதிரி திட்டிலாம் வந்துடும், நம்ம கையால் பண்ண அந்த அளவுக்கு வராதுங்க. இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க. நீங்கள் 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. குழம்புக்கு தேவையான உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் நீங்கள் வந்து மீன் நிறைய நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் குழம்புக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டாச்சுங்க, கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. இதை மூடி ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாங்க. இடையில் ஒரு வாட்டி கிண்டி விடுங்க. 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம், குழம்பு சொன்னதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா சுண்டிடுச்சுங்க. நல்லா குழம்பு சுண்டி வந்துச்சுவாங்க. இப்போ மீனை போட்டுக்கலாங்க. நம்ம மீன் ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கோம், அப்படியே சேர்த்துக்கலாம். மீன் நல்லா குழம்புல படுற மாதிரி தள்ளி விட்டுக்குங்க. ரொம்ப கிண்டாதுங்க, போட்ட உடனே கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிருங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம மீன் வெந்ததுனால ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க குழம்பை. நம்ம எடுத்துடலாங்க, 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம குழம்பு நல்லா சுண்டி அந்த எண்ணெய்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க. அப்படியே விட்டுட்டுங்க, குழம்பு கொஞ்சம் ஆறட்டங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மீன்லாம் நல்லா வெந்துச்சு, சூடலில் உடனே கிண்டக்கூடாதுங்க, உடஞ்சிக்கும் மீன் பாருங்க. நான் அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. நம்மளுடைய சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க, அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்குங்க பாருங்க. மீன் நமக்கு நல்லா நம்ம பொறிச்சு எண்ணெயில் போட்டுருந்தா நல்லா சாஃப்டாக டேஸ்ட் நல்லா ஊறி வந்திருக்குங்க. மசாலாலாம் நல்லா ஊறி செம்மையாக இருக்குங்க. இந்த மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சிலேபி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக தேன் மாதிரி இருக்குங்க. இதே வந்து நீங்கள் செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்றதோட மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க சாதத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.